வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் டைமில் பேபீஸ்க்கு ஜென்ரலாக ஏற்படுற பிரச்சனைகளான உடல் நீர் வறட்சி, சன்பர்ன், பூஞ்சை தொற்று, வியர்க்குரு, கண்ணெரிச்சல், இது மாதிரியான பிரச்சனைகளையும் அதை எப்படி சரி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் பேபீஸ்க்கு நார்மலாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இதுக்காக நீங்கள் பயப்பட வேணாம். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், அதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக சரி செஞ்சிடலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உடல் நீர் வறட்சி. ஜென்ரலாகவே இது வளர்ந்த பெரிய குழந்தைங்களுக்கு தான் வரும். ஏன்னா குழந்தைங்க விளையாடுற ஆர்வத்தில் உடலுக்கு தேவையான தண்ணி குடிக்கிறதுக்கு மறந்துடுறாங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், வெயிலில் குழந்தைங்க விளையாடும்போது உடம்பில் இருக்க நீர் வேர்வையாக அதிகமாக வெளியேறும். ஸோ ஒரு நாளைக்கு உடலுக்கு தேவையான அளவு நீர் உள்ளே போகிறத விட அதிகமான அளவு நீர் வியர்வையாக வெளியேறும்போது குழந்தையோட உடலில் நீர் வறட்சி ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதோட சிம்டம்ஸ் என்னென்னா, தாகம் அதிக அளவில் எடுக்கிறது, யூரின் கொஞ்சம் கொஞ்சமாக போவாங்க, யூரின் கலரும் டார்க் எல்லோ கலரில் இருக்கும். இதுக்கான சொல்யூஷன் ஒன்றே ஒன்று தான், இந்த சம்மர் சீசனில் அவங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை அடிக்கடி நிறைய குடிக்க கொடுங்க. தண்ணி மட்டும் இல்லாமல் இளநி, பானகம், மோர், ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் இதெல்லாம் கூட ரெகுலராக கொடுக்கலாம். இது அவங்களோட உடலுக்கு தேவையான மினரல்ஸை தக்க வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக சன்பர்ன். சன்பர்ன்ன்றது என்னென்னா, சம்மரில் குழந்தையோட உடலில் அதிக அளவு வெப்பம் பட்டுச்சுன்னா அவங்க தோலில் இருக்க மெலனின் பாதிக்கப்படுறதுனால ஏற்படுறது தான் இந்த சன்பர்ன். இதுக்கான சொல்யூஷன் என்னென்னா, மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 4 வரைக்கும் இருக்க வெயிலில் குழந்தைய வெளியே விளையாட விடுறது, இல்லை வெளியே கூட்டிகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் அந்த டைமில் வெளியே போகிற மாதிரி இருந்தால் 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே சன்ஸ்க்ரீன் போட்டு விடுங்க. ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் வேணாம். அடுத்ததாக வியர்க்குரு. இது வந்து நார்மலாகவே பேபீஸ்க்கு சம்மர் டைமில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அளவுக்கு அதிகமான வியர்வை வெளியேறி வியர்க்குரு துவாரங்கள் அடைக்கப்படுறதுனால தான் பேபீஸ்க்கு வியர்க்குரு வரும். இதுக்கான சொல்யூஷன், பேபீஸ்க்கு சம்மர் டைமில் லைட் காட்டன் கிளாத் மட்டும் போட்டு விடுங்க. அதே மாதிரி பேபீஸ்க்கு வியர்க்குரு இருந்தால் அவங்கள ரொம்ப சூடான தண்ணியில் குளிக்க வைக்க வேணாம், வார்ம் வாட்டரில் குளிக்க வைங்க. கெமிக்கல் கலக்காத சந்தனம், முல்தானி மெட்டி, நுங்கு, அரிசி கஞ்சி, வெங்காய சாறு இதெல்லாம் அப்ளை பண்ணி விடுறதுனால வியர்க்குருவை சரி செய்ய முடியும். அடுத்ததாக பூஞ்சை தொற்று. பேசிக்காகவே சம்மரில் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்பவே அதிகமாக வேர்க்கும். பூஞ்சை தொற்று எப்படி உருவாகும்னா, அதிகமாக வேர்க்கிறதுனால ஏற்படுற ஈரப்பதத்தில் தான். இது வந்து ஒரு மாதிரி இச்சிங் அதிகமாகி அந்த அரிப்புனால் தோல் சிவப்பாகிடும். இதிலிருந்து குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு வழி என்னென்னா, சம்மரில் பேபியோட பாடியை சுத்தமாக வச்சுக்கிறது தான். நல்லா சுத்தமான ட்ரை கிளாத் போட்டு விடுங்க. குழந்தைங்க விளையாடி முடித்ததும் கை கால்களை வந்து சுத்தமாக கழுவணும். சப்போஸ் ட்ரெஸ் நனையிற அளவுக்கு ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்குன்னா அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக கண் எரிச்சல். சம்மரில் சன்லேருந்து வர ரேடியேஷன் அளவு அதிகமாக இருக்கிறதுனால இந்த கண் எரிச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஓவர் ஹீட்னால் கண்ணில் ஈரப்பதமும் குறைய சான்சஸ் இருக்குது. இதுக்கான சொல்யூஷன், குழந்தைங்க டிவி மொபைல் அதிகமாக பார்க்குறத அவாய்ட் பண்ணணும். ப்ளஸ் வெளியே போகும்போது தொப்பியும் புற ஊதா கதிர்கள் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி கண்ணாடியும் போட்டு வெளியே கூட்டிகிட்டு போங்க.
ஸோ சம்மரில் குழந்தைக்கு பேசிக்காக வரக்கூடிய ப்ராப்ளமும் அதுக்கான சொல்யூஷனும் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.